Hi friends, welcome to Sarada's kitchen. இன்னைக்கு நம்ம காய்கறியும் ஓட்ஸும் வச்சி ஓட்ஸ் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரையும், காய்கறியோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வெறும் வாணல்ல 2 கப் அளவு ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பச்சை பயிறு சேர்த்து வறுத்துக்கங்க. பச்சை பயிறு நல்லா செவந்து வந்ததும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கேரட்டும் கோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு 1-3 நிமிஷம் மீடியம் தீயில் காய்கறி வேகிற வரை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 1:2 என்ற கணக்கில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த கப்பால் ஓட்ஸ் அளந்தோமோ அந்த கப்பாலையே தண்ணி அளந்து போட்டுக்கோங்க. 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு தண்ணி இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் வறுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் தீயில 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. மூணு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு கிளறி விட்டுட்டு நறுக்கிய வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போது கிளறி விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள்ஸ் ஓட்ஸ் உப்புமா தயார். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். வெயிட் குறைக்கணுன்றவங்களாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.